உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். திமுக வந்து பாத்தீங்கன்னா அவங்க போட்டியிடுற தொகுதிகளே இரண்டு தொகுதியில வந்து ரொம்ப அதிகம் கவனம் செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுல வந்து தேனி, அதுக்கப்புறம் கோவை. ஆர்கே நகரில் வெற்றி பெற்ற அந்த பாணி அரசியலை டிடிவி கடைபிடித்தால் அவரும் ஜெயிச்சிருவாரு. இந்த குரு சிஷியன் மோதலில் குரு வெற்றி பெறுவாரா சிஷியன் வெற்றி பெறுவாரா பொறுத்திருந்து பாருங்க. தேனி, கம்பம், போடி, ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட அந்த ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளும் அதிகபட்சமாக முக்குளத்தோடு தான் இருக்காங்க. கள்ளவர், கல்லர், மறவர், அகமுடையர், சேர்வகர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முக்குளத்தோரை சேர்ந்த தேவர் சமுதாயத்தினர் தான் அதிகமாக இருக்கிறார். இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் திரு டிடிவி தினகரன் வெற்றிக்காக கடுமையாக உழைத்தவர்கள். இதில் கூடுதலாக திரு ஓபிஎஸ்ஸும் தங்கத்தமிழ் செல்வனும் அவருடைய வெற்றிக்காக, தினகரன் வெற்றிக்காக பாடுபட்டவர்கள். திமுகவினுடைய அந்த எதிர் வாக்குகள் சிதறதுனால பிஜேபி அணிக்கு, அதிமுக, எடப்பாடி அணிக்கு, நாம் தமிழருக்கு, இதை தாண்டி தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு ஒரு 30 தொகுதியும் போட்டிருக்காங்க. இப்படி வாக்குகள் சிதறுகிற பொழுது திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு கூடுதலாகவே நமக்கு தெரிகிறது. வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சோதரி. சார், தேர்தல் நெருங்கி கொண்டே இருக்குது. இதுல திமுக வந்து பாத்தீங்கன்னா அவங்க போட்டியிடுற தொகுதிகளே இரண்டு தொகுதியில வந்து ரொம்ப அதிகம் கவனம் செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுல வந்து தேனி, அதுக்கப்புறம் கோவை. இந்த ரெண்டு தொகுதியிலுமே அவங்களுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு சவாலான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம முதலாவதா தேனி தொகுதியை பாத்திரலாம் சார். இதுல வந்து டிடிவி தினகரன் அவர்கள் போட்டிடுறாங்க. தேனி தொகுதி அப்படின்னு பார்த்தாலே டிடிவி தினகரன் அவர்களுக்கு அதிக செல்வாக்கு இருக்கு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சட்டசபை தேர்தலே ஒரு கோவில்பட்டியில போட்டியிடாம இதுவே தேனியில போட்டிட்டு இருந்தா களமே மாறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டது. சோ தங்கத்தமிழ் செல்வனுக்கு அங்க போட்டியிட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெரும் சவாலா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. சோ உங்களுடைய பார்வையில தேனி தொகுதி யாருக்கு சாதகமா அமையும் சார்? தேனி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தளவுல அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்குல்ல, தேனி, கம்பம், போடி, ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட அந்த ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளும் அதிகபட்சமாக முக்குளத்தோடு தான் இருக்காங்க. கள்ளவர், கல்லர், மறவர், அகமுடையர், சேர்வகர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முக்குளத்தோரை சேர்ந்த தேவர் சமுதாயத்தினர் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று களத்தில் இருக்கிற அமமுகவினுடைய பொதுச்செயலாளர் டிடிவி தினகரனும் கள்ளர் சமுதாயத்தை சேர்ந்தவர். திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் திரு தங்க தமிழ்ச்செல்வனும் கள்ளர் சமுதாயத்தை சேர்ந்தவர். தங்க தமிழ்ச்செல்வன் அந்த பகுதியை சார்ந்த பிரமலை கள்ளர் சமுதாயம். இவர் தஞ்சை பகுதியை சார்ந்த அந்த ஈச நாட்டு கள்ளர்னு சொல்லுவாங்க, அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் திரு டிடிவி தினகரன். 1999 இந்த தேனி தொகுதி பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதியாக இருந்தது. இதே ஆறு தொகுதிகள் தான் இருந்தது. அப்போ பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக திரு டிடிவி தினகரன் போட்டியிடுகிற பொழுது இந்த ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரு ஆறு நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தார். திரு ஓபிஎஸ், திரு தங்கத்தமிழ் செல்வன், திரு மேலூர் சாமி, திரு எஸ்பிஎம் சையதுகான், திரு ராஜேந்திரன், இன்னொரு திரு முத்துக்கருப்பன். இந்த ஆறு பேர், இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் திரு டிடிவி தினகரன் வெற்றிக்காக கடுமையாக உழைத்தவர்கள். இதில் கூடுதலாக திரு ஓபிஎஸ்ஸும் தங்கத்தமிழ் செல்வனும் அவருடைய வெற்றிக்காக, தினகரன் வெற்றிக்காக பாடுபட்டவர்கள். அதனால தான் தினகரன் இந்த ஆறு பேரையுமே சென்னைக்கு அழைத்து வந்து மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாட்ட அறிமுகப்படுத்தி இந்த ஆறு பேருக்கும் தலைமை கழக முக்கிய பொறுப்பு வாங்கி கொடுத்தார். ஓபிஎஸ் அவர்கள் முதல்வரானதுக்கும் இது ஒரு பெரும் காரணம். நிச்சயமாக, நிச்சயமாக. அங்கு அவர் ஆற்றிய அந்த களப்பணி டிடிவி தினகரன் வெற்றிக்காக உழைத்ததால தான் அவருடைய குட்வில், அவருடைய குட்வில் இருந்து அவர் முதலமைச்சராக வருவதற்கும், திரு தங்கத்தமிழ் செல்வன் எம்பியா, எம்எல்ஏயா, பேரவை செயலாளராக எல்லாம் வருவதற்கும் திரு டிடிவி தினகரன் தான் காரணம். இப்போ குருவும் சிஷ்யமும் மோதுறாங்க. தங்கத்தமிழ் செல்வனை பொறுத்தளவில் அவர்
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவங்க அப்பா தங்கவேலுன்னு சொல்லிட்டு கம்பம் நகர அதிமுக ஒன்றிய செயலாளராக திரு எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவர். எனவே அவர் அதிமுகவில் தான் பயணப்பட்டுக்கிட்டு இருந்தார். துரதிருஷ்டவசமாக கட்சியில் பிளவு ஏற்றவுடனே அமமுகவினுடைய கொள்கை பிறப்பு செயலாளர் என்கிற அளவு வந்து திரு தினகரோடு மிக நெருக்கமாக பணியாற்றியவர். அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் சேர்ந்துட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்த உடனே மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது, கொள்கை பிறப்பு துணைச் செயலாளர் ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டது. போடி தொகுதியில் மரியாதைக்குரிய ஓபிஎஸ்ஐ எதிர்த்து கடந்த 2021 களம் இறக்கப்பட்டார். இப்போ 4வது வாய்ப்பாக தேனி நாடாளுமன்ற தொகுதியும் கொடுத்த உடனே அங்கே பாரம்பரியமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலருக்கு ஒரு கடும் அதிருப்தி இருக்குதுங்கிறது கள நிலவரம். கடந்த 2 நாட்களாக அந்த தொகுதியில் இருக்கிற சில முக்கிய பிரமுகர்களை பார்த்தேன். இன்னொரு கூடுதல் தகவல், நான் அந்த தொகுதியை சார்ந்தவன், போடி நாயக்கு நாம தேனி தொகுதியை சார்ந்தவன் தான், என்னுடைய சொந்த தொகுதி அது. அதனால் அங்கே இருக்கிற கட்சிக்காரங்க மற்ற எல்லாருமே எனக்கு தெரியும். அவங்கள்ட்ட பேசின போது 99 தேர்தலின் போதே பல்வேறு கிராமங்களுக்கு 20 லட்சம் 10 லட்சம்னு கோயில்கள், கிராம கோயில்கள் கட்டுறதுக்கு, பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு, பள்ளிக்கூட சுற்றுச்சுவர் கட்டுறதுக்கு, சமூக நலக்கூடம் கட்டுறதுக்கு, இது மாதிரி எல்லாம் நிறைய டிடிவி தினகரன் செய்திருக்கிறாரு. எங்க போனாலுமே இது டிடிவி, அந்த இதில் பஸ் ஸ்டாண்டு கட்டினது இந்த டிடிவி தான் கட்டினாரு. இந்த ஆதி திராவிட பகுதியில் 25 லட்சம் ரூபா செலவு பண்ணி அந்த கோயிலை கட்டி கொடுத்தாரு அப்படின்னா அங்கங்க கல்வெட்டுகள் இன்னும் இருக்கு. அதனால அதை தாண்டி அரசின் மூலமாக மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற போது ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு, தேனி தொகுதிக்கு, அந்த உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கு இவரால் நிறைய வசதிகள் வாய்ப்புகள்லாம் கிடைஞ்சது. இந்த மருத்துவக் கல்லூரி வருவதற்கு, அங்கே வந்து அந்த கூட்டுறவு நூற்பாலை வருவதற்கு, நிறைய சாலை வசதி, இந்த மாதிரியான பல விஷயங்கள் செய்திருக்கிறதுனால அவருக்கென்று ஒரு பெயர் டிடிவி தினகரனுக்கு இருக்கிறது. இதை தாண்டி அவருக்கு பொதுமக்கள் மத்தியில், இந்த கட்சியினரை தாண்டி பொதுமக்கள் மத்தியிலுமே ஒரு வரவேற்பு இருக்குது. எதையும் துணிச்சலாக எடுத்து பண்ணுவார், நம்ம தொகுதிக்காக பேசுவார், கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திரு தங்க தமிழ்ச்செல்வனுக்கு அங்கே இருக்கிற மரியாதைக்குரிய கம்பம் ராமகிருஷ்ணன் உட்பட மூத்த பல நிர்வாகிகள், அந்த போடி மனோகரன், தேனி மாவட்டத்தில் முக்கிய குடும்பத்தினர், இவங்கெல்லாம் பாரம்பரியமான திராவிட முன்னேற்றத்தில் ஒரு பின்னடைவு, அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. ஆனாலும் கூட உதயசூரியன் வெற்றி பெற வேண்டும், ஏன்னா முதலமைச்சர் வந்து கடுமையாக சொல்லிட்டார், எந்த தொகுதியில் எந்த வேட்பாளர் தோல்வி அடைகிறாரோ அந்த தொகுதிக்கு உட்பட்ட கட்சியினுடைய எல்லா மட்ட நிர்வாகிகளுமே, அமைச்சராக இருந்தாலும் மாவட்ட செயலராக இருந்தாலும் பொறுப்பாளர்கள் எல்லாருமே கட்சியிலிருந்து நீக்குவே, நடவடிக்கை எடுப்பேங்கிற மாதிரி சொன்னதுனால தீவிரமாக வெற்றி இலக்கு என்கிற மாதிரி தீவிரமாக களப்பணியாற்றி அவர் தங்க தமிழ்ச்செல்வனை வெற்றி பெற வேண்டும் என்று களமாடினால் வெற்றி வாய்ப்பு அதிகம். இல்லை அந்த உள்ளூரை இருக்கிற அந்த இதில் கொஞ்சம் ஒரு தொய்வு ஏற்பட்டது அப்படின்னா இவர் டிடிவி தினகரன் அடிச்சுட்டு வந்துடுவார். அவருக்கு அந்த நான் குறிப்பிட்டது மாதிரி கடந்த காலங்களினுடைய அவர் செயல்பாடு இனி எதிர்காலத்தில் இவர் சிறப்பாக செயல்படுவார் என்கிற நம்பிக்கை வாக்காளர்களுக்கு வந்ததுன்னா அவருமே வரலாம். இதில் இரண்டையும் தாண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி பிரிவில் போட்டிருக்கிற நாராயணசாமி என்று கமவர் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் வந்து பக்கத்து ஊருக்கே தெரியல அப்படிங்கிறாங்க. அவர் யாரு என்னங்கிற விவரம் முகம் தெரியாத ஒரு ஆளை வந்து போட்டிருக்கிறாரு சார் எடப்பாடி அவர்கள். இல்லை, இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்கணும்னு எடப்பாடி முயற்சி மேற்கொண்டார். அந்த முயற்சி தோல்வியில் முடிஞ்சதுனால மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலருமே இந்த தேர்தலில் வெற்றி சாத்தியமில்லைன்னு ஒதுங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கிறது. இன்னொன்று என்னன்னா, பாஜக திமுகவுக்கு சாதகமாக இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு வரோங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் கூட இருக்கிறது. பல தொகுதிகளில் எந்த தேர்தலையுமே எதிர்கொள்ளாத, நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் இப்போ முன்னே போட்டிட்டு தோல்வியடைந்தவர்களுக்கு கூட கொடுக்கலாம், அந்த மாதிரி இல்லை. எனக்கு தெரிஞ்சது 33 பேரில் 2 பேர் தான் பிரபலமாக தெரியுது, ஜெயவர்த்தனும் குமரகுரு எக்ஸ்எம்எல்ஏ, மற்ற யாருமே எல்லாருமே புதுமுகங்களாக தான் இருக்கிறாங்க. போட்டி கடுமையான வேட்பாளர் கொடுத்துட்டா கோவையில் போட்ட சிங்க ராமச்சந்திரன் நல்ல வேட்பாளர், அவரை வந்து டாப் 5 கொடுப்பார். அது மாதிரி திருப்பூர், ஈரோடு, நாமக்கல் போன்ற பகுதிகளில் வந்து கொஞ்சம் அதிமுக ஒரு மாதிரி டஃப் ஃபைட்டு கொடுக்கும், போட்டி கடுமையாக இருக்கும் அப்படின்னு. நம்ம இதில் இன்னொரு விஷயம், தேனியை தாண்டியும் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னாலே திமுகவினுடைய அந்த எதிர் வாக்குகள் சிதறதுனால பிஜேபி அணிக்கு, அதிமுக எடப்பாடி அணிக்கு, நாம் தமிழருக்கு, இதை தாண்டி தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு ஒரு 30 தொகுதியும் போட்டிருக்காங்க. இப்படி வாக்குகள் சிதறுகிற பொழுது
திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு கூடுதலாகவே நமக்கு தெரிகிறது. அதில் ஏதாவது உள்ளடி வேலைகள், திமுக உதயசூரியனை தாண்டி மற்ற தோழமை கட்சிகள் சொந்த சின்னத்தில் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எதிரான ஒரு மனப்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த தொகுதி தர வேண்டாம், காலங்காலமாக தோழமைக்கே கொடுக்குறீங்க, எங்கள் பிரதிநிதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அது அந்த தாக்கம் ஏற்பட்டு ஒரு நாலஞ்சு தொகுதியில் அவங்க தோற்றா அதுதான் பாஜகவுக்கும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒன்று ரெண்டு தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். தேனி தொகுதியை பொறுத்தளவில் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி மிக கடுமையான போட்டி இருக்கும். ஆர்கே நகரில் வெற்றி பெற்ற அந்த பாணி அரசியலை டிடிவி கடைபிடித்தால் அவரும் ஜெயிச்சிருவார். இந்த குரு சிஷியன் மோதலில் குரு வெற்றி பெறுவாரா சிஷியன் வெற்றி பெறுவாரா பொறுத்திருந்து பார்க்கலாம். சார், அதே மாதிரி 99 ஓபிஎஸ் அவர்கள் தான் வழிகாட்டினாங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த தேர்தலுமே அதே தான் நடக்குது. டிடிவி தினகரனுக்கு ஓபிஎஸ் அவர்கள் தான் வந்து வழிகாட்டுறாரு. ஸோ அவரே வந்து சொல்லியிருந்தாரு, இந்த தொகுதியில நானோ இல்லை என் மகனோ நிக்கணும்னு ஆசைப்பட்டோம், ஆனால் டிடிவி தினகரன் அவர்களுக்காக விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு சப்போர்ட்டா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருந்தாரு. என்ன காரணத்துக்காக டிடிவி தினகரன் அவர்களுக்கு விட்டு கொடுத்தாரு சார்? இல்லை, மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் அவருடைய அரசியல் அணுகுமுறை, பொதுவெளி அணுகுமுறை, அவருடைய அந்த அமைதியான போக்கு, தனக்கு உதவியவர்களுக்கு ஒருபோதும் துரோகம் நினைக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டம் இருக்குல்ல, அதுதான் மேலோங்கி நிற்குது. தன்னை அரசியலில் அறிமுகப்படுத்தி தான் முதலமைச்சர் ஆவதற்கும் வழிகாட்டியாக இருந்தவர் திரு டிடிவி தினகரன், திருமதி வி கே சசிகலா என்பது உலகறிந்த உண்மை. அவரே சொல்லியிருக்கிறார் பல பதிவுகளில். அந்த அடிப்படையில் அவர் அந்த தொகுதியில் ஏற்கனவே வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், அவரோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்று களத்திற்கு வந்திருக்கிறார். எனவே நாம் விட்டு கொடுப்போம் என்று தன்னுடைய மகனையும் ஆசுவாசப்படுத்தி அவர் அவருடைய வெற்றிக்காக, டிடிவி தினகரன் வெற்றிக்காக நீ பாடுபடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அதை தாண்டி இன்னும் பாரதிய ஜனதா கட்சியோடு இந்த அளவிற்கு நேசம் பாராட்டுகிறார். அவர்கள் புறக்கணிப்பது போன்ற ஒரு தோற்றம், தமிழக பாஜக தான், மத்திய பாஜக புறக்கணிக்க மாதிரி இல்லை, அந்த புறக்கணிப்பது போன்ற தோற்றம் ஏற்பட்டாலும் இன்னும் நான் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறேன் என்று சொன்னதற்கு என்ன காரணம்னா, முதல் தர்ம யுத்தம் தொடங்கி இன்று வரையிலும் பாஜக அவருக்கு பின்னணியில் இருந்த இயக்குனது, கட்சி இணையிறதுக்கு இது எல்லாமே இருந்தது. அதுதான் அந்த நன்றி விசுவாசம். மரியாதைக்குரிய மறைந்த செல்வி ஜெயலலிதா சொன்னாங்கல்ல, ஒரு பரதனாக இருந்து ஆட்சி அதிகாரத்தை என்னிடம் பத்திரமாக ஒப்படைத்தால் உலகில் எந்த அரசியல்வாதியும் இந்த மாதிரி கொடுக்க மாட்டானுங்க, வாய்ப்பு கிடைச்சா தட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு அந்த குட்வில், அந்த நல்லெண்ணத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும். அரசியலில் ஒரு தடாலடி அரசியலா, நீ யார் நான் யார், சசிகலா மூலமாக எப்படி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனார் என்பது உலக பிரசித்தம். ஆனால் யார் இந்த சசிகலான்னு கேள்வி கேட்குறார். அந்த மனோபாவம் திரு ஓபிஎஸ்க்கு இல்லை. அதனால் விட்டு கொடுப்பவர் வாழ்வில் கெட்டுப்போவதில்லை என்கிற சித்தாந்தத்தின் அடிப்படையில் செயல்படுகிறார்னு பார்க்கலாம். ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லியிருக்கீங்க சார். நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு தொகுதிக்கானதையும் நம்ம பார்த்துடலாம் சார். உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நிச்சயம் நன்றி. மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.